ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் இன் கிச்சன். இன்னைக்கு ஆர்எஸ் இன் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம். காஃபி டீக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நார்மலாக இது எப்போ வேணால் சாப்பிடலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் ரோல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல விஜிடபிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னென்னா 4 விஜிடபிள் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன என்ன வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கு பிடிக்கிறதோ அதை ஆட் பண்ணலாம். பட் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஜென்ரலி கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அண்ட் ஆனியன். இதோட நான் கொஞ்சம் பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். ஸோ இதே இது ஒரு இருக்கட்டும் ஒரு சைடு. இந்த பக்கம் வாங்க மாவு. இதுக்கு தேவையானது எனக்கு 1.5 கப்பு எடுத்திருக்கேன் மைதா மாவு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அண்ட் உப்பு. இந்த மைதா மாவில் எண்ணெயை கொட்டிட்டு உப்பை போட்டு பிசைஞ்சு வைக்கணும். இது ஒரு 1 ஹவர் தண்ணி கொட்டி பிசைஞ்சு வைக்கணும். அது ஒரு 1 ஹவர் ஊறணும். அதுக்கு நடுவில் இந்த மசாலா பண்ணுறது எப்படின்னு பாருங்க. மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டுட்டு, எண்ணெயை கொட்டிட்டு இஞ்சி பூண்டை போட்டுட்டு, அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாஸ் போட்டு பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நல்லா பண்ணி நல்லா பிசைஞ்சு ரெடி ஆயிடுது. இதை நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இதை ஊறுறதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை வச்சிருக்கேன், தவா வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் கொட்டிக்கோங்க. அதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு குச்சி குட்டி குட்டியா கொஞ்சமா திருத்தி வச்சிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டை போட்டுருங்க. இதுல வெங்காயம், முதல்ல வெங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட் போட்டுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் கூட சீக்கிரம் வந்துடும். பீன்ஸ் அப்புறம் கேப்சிகம் போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. ஸோ இது பாருங்க, கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து போட்டாச்சு. இப்போ கோஸை போட்டுடலாம். கோஸோட சேர்த்து இந்த பச்சை மிளகாவையும் போட்டுட்டேன். ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம கொஞ்சம் இப்போ மிளகு பொடி போட போகிறோம். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இதில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். கொஞ்சம் இதில் லேசாக தண்ணி தெளிச்சிடலாம். அப்புறம் ஏன்னா உப்பு போட போறோம், இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஸோ இத ஒரு சின்னதா 1 ஹவர் கழிச்சு இப்ப எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ரவுண்ட கொஞ்சம் இந்த சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் போறோம், இந்த சைஸ் போறோம். ஸோ இப்போ இதுல நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3 சேர்த்த ஷீட் பண்ண போகிறேன். 3 ஜாயின் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போதான் இந்த இதில் கொஞ்சம் அரிசி மாவு இல்லை மைதா மாவு ஏதோ ஒரு மாவு தடவிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக தடவிக்கணும். ஸோ இதை 3 இப்படி தடவிக்கணும். தடவிட்டு 1 மேல 1 வச்சுட்டு ஷீட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோம். ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி மெலிசா பண்ணிக்கணும். இதை தவால போட்டு எடுக்கலாம்.
தவால போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுன்னா அந்த ஷீட் எடுக்கலாம். சோ இப்போ வந்து நான் இப்படி தீவி போட்டிருக்கேன், இருக்கட்டும். இங்க பாருங்க எப்படி உப்புது பாருங்க, இந்த மாதிரி பபிள் பபிள்ஸா வந்தா நம்ம எடுத்துடலாம். இது பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, சட்டு ஒண்ணுன்னா பாருங்க, சுடு இப்படி வந்திருக்கு பாருங்க. இது ஒண்ணு ஒன்னா பிரிச்சு எடுத்துடலாம். சோ இங்க பாருங்க இந்த மாதிரி நாலு சைடு கட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட இந்த கோஸ் பெருசாவும் பண்ணியிருக்கேன். இதை விட்டு போட்டு உண்டு பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஆர்எஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.